ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்பவே சேஃபாக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் ஆகுது, டைம் வந்து 3:00 ஆகுது. நான் வெஜிடபிள் வாங்கலாம் வெளியே போக முடியாது. நானும் ஹேடன் இருக்கனால நான் வெளியே எங்கேயும் போகிறதுல. என்னோடய ஹஸ்பண்டை வந்து வெஜிடபிள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். 1:00 போன ஆள் இன்னும் வரல. மணி வந்து 3 ஆகிட்டு, 2 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணுறாங்க. கொஞ்சம் பெரிய லிஸ்ட்டு தான். அதே மாதிரி ஒரே கடையில் வந்து இப்போ எல்லா ஜாமானும் கிடைக்க மாட்டேங்குது. ஏறத்தளவு 3 போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி 2 போயிட்டேன். இன்னும் ஒரு கடை பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கால் பண்ணி கேட்கும்போது சொன்னாங்க, இவ்வளோ கடைக்கு போய் வாங்கினாதான் நமக்கு என்ன. நான் இப்போ ஜாமான் வாங்கினா ஒரு 15 எனக்கு ஓடிடும். 15 எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா அடிக்கடி வெளியே போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ லம்பாக வாங்குகிறோம். இல்லைனா நான் 1 தான் வாங்குவேன். ஏன்னா அப்போ தான் அந்த சாக்கை வச்சுட்டு அப்படியே வெளியே போயிடலாம்ல அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக எண்ணி 1 தான் வெஜிடபிள் வாங்குவேன். அப்படி இருந்தால் எண்ணியவே இப்படி 15 வாங்க வச்சுட்டாங்க. அதுக்காக பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த லிஸ்ட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். யாராவது இப்படி லிஸ்ட்டு போட வேண்டியது இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து நான் வந்து லஞ்சு சாப்பிட்டாச்சு. நீங்கள் யாராவது சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் வர்ற வரைக்கும் லஞ்செலாம் சாப்பிடாமல் வெயிட் பண்ணுவீங்களா, அப்படி யாராவது இருக்கீங்களா, என்னோ அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க அப்படின்னா நான் வெயிட் பண்ணுவேன். பட் இப்போ வந்து 3:00 ஆகுது, இவ்வளோ நேரம்லாம் நான் வெயிட் பண்ணிக்கிட மாட்டேன். நீங்கள் யாராவது அப்படி வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஹஸ்பண்டே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, நீ சாப்பிட்ரு அப்படின்ட்டு. நான் வந்து கொஞ்சம் பசியெலாம் தாங்க மாட்டேன், அதனால் அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்படி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த லிஸ்ட்டு எப்படி போடுறது, எப்படி போட்டால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் எல்லா எவ்வளோ வெஜிடபிள் வாங்கியிருக்கேன், அதுக்கு எவ்வளோ ரேட் ஆகுது, கண்டிப்பாக எல்லா வெஜிடபிளும் தாறு மாற ரேட்டாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு நான் வந்து நீடட் திங்ஸ்ன்னு போட்டு என்னெல்லாம் வேணும் எனக்கு அந்த 1 என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அது எல்லாத்தையும் நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டேன். சும்மா ரஃப்பாக எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ, நீங்கள் சமைக்கும் போது ஞாபகம் வருதோ அதை உடனே உடனே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் கொடுக்கறதுக்காக ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் செப்பரேட்டாக அழகாக எழுதியிருப்பேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், வெஜிடபிள்ஸ் அப்படின்னு போட்டு எல்லா வெஜிடபிளோட நேம் எழுதியிருப்பேன். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம போனோன்னா நம்ம எடுத்துடலாம், அவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லா பேரும் எழுதியிருக்கேன். இதில் எது எது இருக்கோ அது மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எழுதியிருக்கேன், ஸ்நாக்ஸ் எழுதியிருக்கேன், இது பாத்ரூம் கிளீனர் தனியாக எழுதியிருக்கேன். இது வந்து பால் சம்மந்தமானதுலாம் ஒரே பக்கமாக தான் இருக்கும், பால், பட்டரு, கீ, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரே சைடில் இருக்கும். பிஸ்தா, பாதம், அந்த ஒயிட் சென்னா, க்ரீன் பீஸ், பீனட், இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கும். அப்படி இந்த கடையில் வந்து நமக்கு எல்லாம் எந்தெந்த சைடு இருக்குன்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுக்கணும். சால்ட்டு, பொன்னி ரைஸ், மட்டா ரைஸ், வீட் ஃப்ளார், இடியாப்ப மாவு அப்படின்னு எல்லாமே எழுதியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம தான் எடுக்கணும், நம்ம போய் கடையில் கேட்டோம்னா அவங்க எடுத்துட மாட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்னால நம்ம தான் ஒவ்வொரு பக்கமாக தேடி தேடி போய் எடுக்கணும். அதனால நம்ம எது எது எந்தெந்த பக்கம் இருக்குது அப்படின்னு எழுதி கொடுத்தோன்னா அந்த பேஜை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்படி மிக்ஸாக எழுதி கொடுத்தேன்னு வைங்க, அவங்க பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இல்லை எது எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு தெரியாது. இப்போ வெஜிடபிள் சைட் போனாங்கன்னா அவங்க இது மட்டும் செக் பண்ணால் போதும். வெஜிடபிள் பக்கம் போகும்போது இதை மட்டும் செக் பண்ணால் போதும். ஃப்ரூட்ஸ் பக்கம் போகும்போது இதை மட்டும் பார்த்தா போதும். அப்போ அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாதாம் பிஸ்தா இருக்க சைடு போனால் இவ்வளோ மட்டும் பார்த்தா போதும். அதுக்காக இப்படி நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஹோல் சிக்கன், எக்கு, அந்த வெஜ்ஜு, நான்வெஜ்லாம் தனியாக எழுதியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டை அனுப்புகிறீங்க, நீங்கள் என்ஆர்ஐயா இருக்கீங்க, கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்த பின்பு இவ்வளோ வெஜிடபிள் வாங்குறதுக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டோர் உண்டு, அதுலேருந்து எனக்கு ஹஸ்பண்டுக்காக வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். எல்லோரும் வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே கீழே வந்து பார்த்தாலே தெரியும், அங்கே யாரோ ட்ராலியில் ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இப்படி தான் எல்லோரும் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டோட ட்ராலி, இங்கே வர எடுத்துகிட்டே வந்துடுறாங்க. இங்கே வர அழகாக அவங்க ஃப்ளாட் வர எடுத்து கொண்டு போயிடுவாங்க. அப்படியே டாக்ஸி செலவு எல்லாம் மிச்சம். இந்த பில்டிங்க்கு கீழே தான் வந்து இறங்குவாங்க. வந்தாங்கன்னா தெரியும், காரில் போயிருக்காங்க, வந்தாங்கன்னா தெரியும். அதான் இங்கே ஜன்னல் பக்கமாக நின்று ஹஸ்பண்டை பார்த்துட்டே இருக்கேன்.
வெயிட் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது. பாவம் இன்னும் சாப்பிடல, அதனால் கொஞ்சம் ஓவராக தேடுது. இல்லைன்னா எவ்வளோ நேரம்னாலும் கழித்து மெதுவாக வாங்கன்னு சொல்லிடுவேன். ஹேடன் வேறு தூங்கிட்டான், எந்த வேலையும் செய்யவும் பிடிக்கல. அதான் அப்படியே ஃபோனை எடுத்துகிட்டு கேமரா எடுத்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இங்கே அப்படியே பாருங்கள், அங்கே ஒருத்தங்க துணி காய போடுறாங்க, உங்களுக்கு தெரியுதா? இங்கேயும் வெளியெல்லாம் துணி காய போடலாம். பார்க்க அப்படியே இந்தியா மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் குவைத்துன்னு சொல்லி எதுவும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம், அப்படி பக்கா இந்தியா தான். இப்போ தான் அழகாக துணி காய போட்டுட்ருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது? அங்கே ஒருத்தங்க சைக்கிள் வச்சுட்டு நிற்காங்க, உங்களுக்கு தெரியுதா? சைக்கிள் வச்சுட்டு நிற்காங்க. இந்த விளாக் நல்லா ஜாலியாக போக போகுது, அன்பிளான்டாக இல்லாத விளாகு, நல்லா ஹியூமரஸாக எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் அப்படியே கிளீனப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். பருப்போட பண்ணலான்ட்டு பருப்புலாம் ஊற போட்டிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பருப்போட பண்ணலாம் அப்படின்ட்டு பருப்பு ஊற போட்டிருக்கேன். இதான் ரவுண்டாக போடு, நிறைய வண்டி போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போகும், 5 மணிக்கு அப்புறம் எந்த வண்டியும் போகாது. ஹாய் சொல்லு. ஹாய். அப்புறம் என்ன சொல்லணும்? தூங்கிட்டியா? தூங்கி முடிச்சாச்சா? யார்கிட்ட தூங்குனீங்க? மாமாட்ட தூங்குனீங்களா? சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? சாப்பிடல. வேணும் அப்பா எங்கம்மோ கடைக்கு என்ன வாங்க போயிருக்காங்க? ஃப்ரூட்ஸா? ஹேடனுக்கு என்ன வாங்கிட்டு வருவாங்க? ஃப்ரூட்ஸ். நீ ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவியா? உனக்கு என்ன ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? பிங்கா? ஹேடனுக்கு குக்குமலன் தானே பிடிக்கும். குக்குமலன்னா அது வாட்டர் மலனா? ஆ சொல்லு, எல்லாத்தையும் வாட்டர் மலன் தான் பிடிக்கும் சொல்லு. எப்படி சாப்பிடுவேன் வாட்டர் மலனை? எல்லாருக்கும் கிஸ் கொடுத்துருங்க, பிளெயின் கிஸ் கொடுங்க. அம்மாக்கு? அம்மாக்கு நல்லா கிஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், டைம் 3:40 ஆகுது. ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லி கால் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக 3:40 தான் ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருக்கு. வெஜிடபிள் வாங்குறதுக்கே இவ்வளோ டைம் ஆகுது. இப்போ இந்த லிஃப்ட் வழியாக ஹஸ்பண்ட் எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் நம்ம அப்படியே கேப்சர் பண்ண போகிறோம். நிறைய வாங்கி வைப்பியா? எல்லா திங்ஸும் எல்லா கவரில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கவர்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு கடையே ஓப்பன் பண்ணிடலாம் போல் அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ஏன்னா லூலூவில் வந்து நிறைய இந்தியன் ஐட்டம்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என் ஹஸ்பண்ட் அந்த ஐட்டத்தெல்லாம் பார்த்தோன்னா அள்ளிக்கிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். லிஸ்ட்டில் இல்லாத நிறைய ஐட்டம் இருக்குது பாருங்கள், முருங்கைக்காய்லாம் கிடைக்குது. இவ்வளோ ஐட்டத்தை பார்த்த உடனே அப்பா அப்படின் இருக்குது. இதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும், இந்த திங்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்தியன் பனானாலாம் கிடச்சிருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா இல்லை, பரவாயில்ல. இந்தியன் பனானா பார்த்து ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. இவ்வளோதையும் இனிமேல் க்ளீன் பண்ண போகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அந்த வெஜிடபிள்லாம் என்னென்ன ரேட் அப்படிங்கிறதையும். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா எப்பவும் போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். எல்லோரும் வீட்லேயே பத்திரமா இருங்க. உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.